அன்பார்ந்த மாணவர்களுக்கு வணக்கம். பயிற்சி 1.4ல் 11வது கணக்கு பார்க்க போகிறோம். புவியீர்ப்பு விசையின் காரணமாக டி வினாடிகளில் ஒரு பொருள் கடக்கும் தூரமானது எஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு 1/2 ஜி இன்டு டி ஸ்கொயர்டு பிளஸ் ஏடி பிளஸ் பி என கொடுக்கப்பட்டுள்ளது. இங்கு ஏக்கமா பி ஆகியவை மாறிலிகள். மாறிலிகள்னா எண்கள்னு அர்த்தம், மாறாத மதிப்புடையது எண்கள். இப்போ ஜி அப்படிங்கிறது புவியீர்ப்பு விசையின் காரணமாக ஏற்படும் முடுக்கம். இதுக்கு மதிப்பு கூட படிச்சிருப்பீங்க, என்ன 9.8. எஸ்ஆர்டி ஆனது 1:1 சார்பாகுமா என ஆராய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள். எஸ்ஆர்டி 11வது கணக்கு எஸ்ஆர்டி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆஃப் இன்ட்டு ஜிடி ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஏடி ப்ளஸ் பி இப்படி கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த 1:1 சார்பாகுமா அப்படின்னா, நாம் பல கணக்குகளில் போட்டிருப்போம் எஸ் ஆஃப் டி 1 ஈக்குவல் டு எஸ் ஆஃப் டி 2 என்க. இதையே இப்படி நாம் எடுத்துக்கலாம். இப்போ எஸ் ஆஃப் டி 1, டி இருக்கிற இடத்துல ஏன்னா டி 1 எழுதுனீங்க அப்படின்னா ஆஃப் இன்ட்டு ஜி டி 1 ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏ டி 1 ப்ளஸ் பி ஈக்குவல் டு எஸ் ஆஃப் டி 2னா ஆஃப் இன்ட்டு ஜி டி 2 ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏ இன்ட்டு டி 2 ப்ளஸ் பி. அதாவது எஸ்டி 1னா டி இருக்கிற இடத்துலலாம் டி 1னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம், எஸ் ஆஃப் டி 2னா டி இருக்கிற இடத்துலலாம் டி 2னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கம் இருக்கிற பி கேன்சல் ஆயிரும். சரி, இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆஃப் இன்ட்டு ஜி இன்ட்டு டி 1 ஸ்கொயர்டு மைனஸ் ஆஃப் இன்ட்டு ஜி இன்ட்டு டி 2 ஸ்கொயர்டு ப்ளஸ் இது இங்கே எழுதிங்க ஏ இன்ட்டு டி 1 இந்த பக்கம் ஒன்று வந்துட்டால் மைனஸ் ஏ இன்ட்டு டி 2 ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள் இந்த ரெண்டுலேயுமே ஆஃப் இன்ட்டு ஜி காமனாக இருக்குது. வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா டி 1 ஸ்கொயர்டு மைனஸ் டி 2 ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏவை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா டி 1 மைனஸ் டி 2 ஈக்குவல் டு 0. சரி, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்முலா படிச்சிருப்பீங்க, இது ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டுன்னு. ஸோ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ இது ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்னு இருக்குது, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு பிரிச்சிட்டோம் ப்ளஸ் ஏ இன்ட்டு டி 1 மைனஸ் டி 2 ஈக்குவல் டு 0. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டுலேயுமே எது பொதுவாக இருக்குன்னு பாருங்கள். இந்த டி 1 மைனஸ் டி 2, இந்த டி 1 மைனஸ் டி 2 இங்கேயும் இருக்குது, இங்கே இருக்கு, மொத்தமே ரெண்டு உறுப்பு இருக்குது, ரெண்டு உறுப்புலேயுமே இந்த டி 1 மைனஸ் டி 2 இருக்குது. ஸோ இந்த டி 1 மைனஸ் டி 2வை வெளியில் எடுத்துட்டோம்னா இங்கே மீதி என்ன இருக்கும், ஆஃப் ஜி இன்ட்டு டி 1 ப்ளஸ் டி 2 இங்கே மீதி என்ன இருக்கும் ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு 0. இப்போ இங்கே ரெண்டே ரெண்டு உறுப்பு தான் இருக்குது. அதாவது இன்னொருக்கும் தெளிவாக எழுதிடுறேன், டி 1 மைனஸ் டி 2 இது ஒரு உறுப்பு இன்ட்டு, இது வந்து பாருங்கள் ஆஃப் ஜினா ஜி பை 2னு கூட எழுதிக்கலாம், ஜி பை 2 இன்ட்டு டி 1 ப்ளஸ் டி 2 ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு 0 இப்படி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரணிப்படுத்துதலில் படிச்சிருப்பீங்க, இங்கே இரண்டு காரணிகளின் பெருக்கல் பலன் 0வாக இருக்குது. ஸோ இது ஒரு காரணி, இது ஒரு காரணி, ரெண்டு காரணிகளின் பெருக்கல் பலன் 0வாக இருந்தால் இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு காரணி கண்டிப்பாக 0வாக இருக்கணும். ஏன்னா இதில் ஒரு காரணி கண்டிப்பாக 0வாக இருந்தால் தான் பெருக்கும் போது 0 வரும். இப்போ இந்த முதல் காரணியும் 0 இல்லை, ரெண்டாவது காரணியும் 0 இல்லைன்னா இதனுடைய பெருக்கல் பலன் கண்டிப்பாக இந்த வலது பக்கம் 0 வரவே வராது. ஸோ இரண்டு காரணிகளின் பெருக்கல் பலன் 0 அப்படின்னா இந்த முதல் காரணி டி 1 மைனஸ் டி 2 0வாக இருக்கணும், அல்லது
இந்த ரெண்டாவது காரணி ஜி பை டூ இன்ட்டு டி ஒன் ப்ளஸ் டி டூ ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு ஜீரோ. அப்படின்னா இந்த டி ஒன் ஈக்குவல் டு டி டூ நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. டி ஒன் ஈக்குவல் டு டி டூ. ஸோ இது மட்டும் கிடைச்சா ஒன்றுக்கொன்றான சார்பு. ஆனால் இங்கே ஒன்று இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜி பை டூ இன்ட்டு டி ஒன் ப்ளஸ் டி டூ ஈக்குவல் டு மைனஸ் ஏ. இந்த பெருக்கல் இருக்கிற அந்த பக்கம் கொண்டாந்துங்க என்ன ஆகும், வகுத்தல் ஆகும். டி ஒன் ப்ளஸ் டி டூ ஈக்குவல் டு மைனஸ் ஏ. இந்த ஜி பை டூவால் வகுக்கிறதுக்காக தலைகீழாக கொண்டு வந்து பெருக்கிடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பெருக்குனீங்கன்னா என்ன வரும், மைனஸ் டூ ஏ பை ஜி கிடைக்கிது. இப்போ டி டூ மட்டும் வேணும் அல்லது டி ஒன் மட்டும் வேணும்னா மைனஸ் டூ ஏ பை ஜி மைனஸ் டி டூ இப்படி ஒன்று நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா போன முறை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டி ஒன் ஈக்குவல் டு டி டூன்னு கிடைச்சது. ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா இந்த டி ஒன் ஈக்குவல் டு மைனஸ் டூ ஏ பை ஜி மைனஸ் டி டூன்னு கிடைச்சிருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜிங்கிறது புவியீர்ப்பு முடுக்கம் இல்லையா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏங்கிறது மாறிலி. அப்போ அதை பற்றி மறுபடியும் அது ப்ளஸ்ஸா மைனஸா மிகை மாறிலியா குறை மாறிலியா இதை பற்றி நம்மளுக்கு எதுவுமே கொடுக்கல. இப்போ டி ஒன் சமம் டி டூ இது மட்டும் இருந்தால் இது ஒன்றுக்கொன்றான சார்பு. ஆனால் இன்னொரு மதிப்பும் வந்திருக்குது. ஸோ இந்த மதிப்பு வந்து பார்த்திப்பா டி எப்பவுமே டைமுங்கிறது வந்து மைனஸில் இருக்காது. ஆனால் இதை பற்றி எல்லாம் நம்மளுக்கு இந்த ஏ மதிப்பை பற்றி ஜி மதிப்பை பற்றி எல்லாம் அவங்க எதுவுமே கொடுக்கல இல்லையா. ஸோ ப்ளஸ்ஸில் இருக்குமா மைனஸில் இருக்குமா என்னென்னு. ஸோ அதனால் இதனுடைய வேல்யூ வந்து நம்மளுக்கு ப்ளஸ்ஸில் வருமா மைனஸில் வருமா எதுவும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ இது ப்ளஸ்ஸில் வந்ததுன்னா எடுத்துக்கலாம், மைனஸில் வந்து வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஏன்னா ஏன்னா டைம் வந்து ஏன்னா டைம் கேன் நாட் பி நெகட்டிவ், காலம் வந்து குறையன்ல இருக்காது. அதனால் இது ஒன்றுக்கொன்றான சார்பாக இருக்காது. இப்போ ஆராய்கன்னு சொல்லி இருக்கிறாங்க, ஆனால் புக்கில் விட ஒன்றுக்கொன்றான சார்புங்கிறாங்க. அது இது இதனுடைய மதிப்பு எதை வச்சு அவங்க சொன்னாங்கன்னு கேள்வியில் தெளிவாக இல்லை. ஸோ ஆகவே இப்போ டி ஒன் செவன் டி டூ இது மட்டும் இருந்தால் இது ஒன்றுக்கொன்றான சார்பு, இது இருக்கிறதுனால இது ஒன்றுக்கொன்றான சார்பு அல்ல. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தேர்ஃபோர் எஸ் ஆஃப் டி ஆனது ஒன்று ஒன்று சார்பு அல்ல. ஏன்னா நம்மளுக்கு இந்த டி ஒன் டி டூவுக்கு இன்னொரு வேல்யூவும் கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. தட்ஸ் ஆல்.